தேனி அருகே வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்ட 29 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சியில் உள்ள வடகரை அடுத்த காடுவெட்டி பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் பாதுகாப்பு கிராம காவல் தலைவருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு வைத்துவிட்டு தப்பி ஓட முயன்ற இரண்டு நபர்களில் ஒருவரை விரட்டி சென்று பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட நபரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் பெரியகுளம் அருகே உள்ள ஏ வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பதும் தப்பி ஓடிய நபர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 29 நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்தனர். நாட்டு வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை வடகரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் நாட்டு வெடிகுண்டுகள் வைத்தவர்களுக்கு சமூக விரோதிகளுடன் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.